அதாவது சாப்பிடக்கூடாத உணவு வந்து ஒரு 8 வகையான உணவு. அதாவது சாப்பிடக்கூடாத அன்னம், அதாவது உணவில் சோறில் 8 வகையான சோறை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கஞ்சி சிக்கி கொள்ளக்கூடிய அன்னம். அதாவது கஞ்சி சிக்கக்கூடிய அன்னம்னா, அந்த கஞ்சி வந்து சோறை ஒழுங்காக வடிக்காமல் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரையும் குறையுமா அந்த கஞ்சியோடு இருக்கும். அப்படி உள்ள அன்னத்தை வந்து சாப்பிடக்கூடாது, தோஷம் வரும் அப்படிங்காங்க. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நிறைய நோய்களை உண்டு பண்ணும் அப்படிங்காங்க. அது வரிசையாக சொல்கிறேன். அடுத்தாக்குல அன்னம் குழைந்து போகக்கூடிய அன்னம், அதாவது சாப்பாடு ரொம்ப குழச்சி சாப்பிட்டோன்னா அது ஜடராக்கினியை அணைச்சிரும் அப்படிங்காங்க. அடுத்தாக்குல ஜடராக்கினா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னிங்கன்னா, அது வந்து ஒரு அக்கினி, 5, அதாவது எரிக்கக்கூடிய ஒரு அக்கினியோடு சேர்ந்தது. அது பசி தாகத்தை கூட்டி குறைக்கக்கூடியது, அதே வேலை செய்ய விடாமல் ஆக்கிரும், அணைத்து விடுங்காங்க. அப்புறம் வந்து மயிர், கிருமி, உமி முதலியவைகள் இதனால் இது சாப்பாட்டில் கிடத்து, அதை நம்ம சாப்பிட்டோம். மயிர் உள்ள மயிர், அதாவது தலைமுடி வந்து கீழே விழுந்துரும், கிருமிகளில் வந்து தெரியாமல் நம்ம உள்ளே போட்டு பள்ளி பாய்ச்சத்தை போட்டு தின்றுறது நமக்கு தெரியாமல் நடந்துடும். உமி, அதாவது தவிடு உமின்னு வந்து தெரியாமல் உள்ளே நடந்தாலும் அதை சாப்பிட்டாலும் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அரசோகம்ங்கிற ஒரு நோயை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நறுக்கரிசி, நறுக்கரிசி பாதி வந்து வேகாமல் இருக்க அரிசியே சாப்பிடக்கூடாது அப்படிங்காங்க. அப்புறம் ஆறி உலர்ந்து போன, அதாவது வந்து ரொம்ப உலர்ந்து போன சாப்பாடை சாப்பிடக்கூடாது அப்படிங்காங்க. கந்தின அன்னம், அதாவது அந்த காந்தின அன்னம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க அது வந்து வெளியில் விரைச்சிரும், அந்த மாதிரி ட்ரை ஆகக்கூடிய அந்த அன்னத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்காங்க. அப்புறம் வந்து இந்த கொளிஞ்சில் அரிசி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கொளிஞ்சின்பாங்க, அதை வந்து அதில் கருப்பு கருப்பாக இருக்கும் பாருங்கள் அரிசியில், அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடாதீங்க, அது தோஷம் உள்ளது அப்படிங்காங்க. அடுத்தாவது நொந்து ஜலம் பிரிந்த அன்னம், அதாவது நல்லா வேக வச்சு அது வந்து கெட்டு போய் அந்த பிரிஞ்சிரும், அந்த ஜலமே தனியாக பிரிஞ்சிரும், அந்த மாதிரி இழைத்த அன்னம், அதாவது நித்திரை உண்டாகும், சிதாதி பங்கமும் உண்டாகும் அப்படிங்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டோன்னா தோஷம் உள்ளது அப்படிங்காங்க. தோஷம்னா இது குற்றமுள்ள அரிசி அப்படின்னு